ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். பிக் பாஸ் ஃபோர் தமிழோட டே 57 எபிசோட் ஹைலைட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் நடந்தது, அதுக்கான போட்டி நடந்தது. அதில் யார் கலந்துக்கிட்டாங்கன்னா பாலாஜி, ரம்யா அண்ட் ஜித்தன் ரமேஷ் கலந்துக்கிட்டாங்க. இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ஜித்தன் ரமேஷ் தான் ஜெயிச்சிட்டாங்க, அவர் தான் வந்து இந்த வாரத்தோட கேப்டன். ஆனால் இந்த கேப்டன்சி டாஸ்க் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பாலாஜி வந்து அன்ஃபேராக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா ஆரி வந்து மாற்றி மாற்றி பேசினார் அப்படின்னு பாலாஜி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் ஆரி என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா நீ என்னை விட்டுடு, மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீ ஃபேர்னு நினச்சிக்கோ, அதை வச்சு ரிசல்ட் வந்து நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால வந்து ரியோ வந்து மற்ற கணக்கெல்லாம் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்தாலும் ஜித்தன் ரமேஷ் தான் ஜெயிச்சிருப்பாரு. பாலாஜி சொன்ன மாதிரி கவுண்டிங் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி ஜித்தன் ரமேஷ் தான் வந்து வின் பண்ணுவாரு. இதை வந்து ரியோ வந்து அப்பயே சொல்லிட்டாரு. ஆனாலும் பாலாஜி வந்து ரொம்ப அன்ஃபேரா நடந்தது, எனக்கு வந்து இதுல ஏதோ வந்து தப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. மத்தவங்க வந்து புரிய வைக்க ட்ரை பண்றாங்க, ஆனாலும் வந்து பாலாஜி வந்து இல்ல இல்லன்னு தான் சொல்லிட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம ஆரி மாத்தி மாத்தி பேச பாத்தீங்கன்னா அவர் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுச்சு. அவர் வேணும்னு இப்படி பண்ணாரு அப்படின்னு பாலாஜி சொல்றாரு. அவர் வந்து என் மேல இருக்க பழைய பேகேஜ்னால தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஜித்தன் ரமேஷ் வந்து வைஸ் கேப்டனா நான் பாலாஜி செலக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அண்ட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்ல மைக் யாரெல்லாம் மாட்டலையோ, யார் நிறைய நேரம் தூங்குறாங்களோ அவங்களை வந்து அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதை கேட்ட பாலாஜி வந்து நான் வைஸ் கேப்டன் வந்து அப்ஜெக்ட் பண்றேன், அது முக்கியமான காரணம் என்னன்னா நான் தான் வந்து இதை அதிகமாக தப்பு பண்ணுவேன், நான் தான் வந்து அதிக நேரம் தூங்குவேன், அதிக நேரம் மைக்கு கழட்டி போடும். ஸோ நான் எதுக்கு வந்து வைஸ் கேப்டனாக இருக்கணும், நான் வைஸ் கேப்டனாக இல்லை, அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாலாஜி சொன்னார். இதுக்கு மற்ற பார்ட்டிசிபெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் பண்ண முடியாது, கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்யணும், ஸோ நீ அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண முடியாது, நீ தான் வைஸ் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது பாலாஜி வந்து டென்ஷன் ஆகிறாரு. டென்ஷன் ஆகிறாருன்னா அவர் ஸ்டைலே டென்ஷன் ஆகலை, சைலண்ட்டாக டென்ஷன் ஆகிறாரு. என்னால் அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்கள் வேணால் என்னை நாமினேட் பண்ணிக்கோங்க, என்னால் வந்து வைஸ் கேப்டனாக இருக்க முடியாது அப்படின்னு ஆணித்தனமாக சொல்லிட்டாரு. அப்போ சனம் சொல்கிறாங்க, ஸ்போர்ட்டிவாக இருங்க பாலா, இந்த மாதிரி இருக்காதிங்க அப்படின்றாங்க. உண்மையிலே பாலாஜி ஸ்போர்ட்டிவாக இருக்க மாட்டேங்கிறாரு, குழந்தைத்தனமாக தான் இருக்குது அவரோட ஆட்டிடியூட் எல்லாமே. அதுக்கப்புறம் பாலாஜி சிவானி பேசுறாங்க. அப்ப பாலாஜி சொல்றாங்க ஆரி பண்ணது ரொம்ப தப்பு, அவர் வந்து மாத்தி மாத்தி பேசுறாரு, அவருக்கு இருக்கு ஒரு நாள் அப்படின்னு வந்து பாலாஜி சொல்றாரு. அண்ட் இது மட்டும் இல்லாம ஜித்தன் ரமேஷ் எப்படி மற்றவங்கள பாக்ஸை வந்து கீழே போடாமல் இருக்க முடியும், அது சாத்தியமே கிடையாது, அந்த மாதிரி ஆடவே முடியாது அப்படின்னு பாலாஜி சொல்லும் போது சிவானி அப்போ சொல்கிறாங்க, இல்லை நான் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன், ஜித்தன் ரமேஷ் அவரோட பாக்ஸ் கலர் மட்டும் தான் கீழே போட்டார், மற்றவங்க யாரும் பாக்ஸும் கீழே போடல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ பாலாஜி அப்படியே சைலண்ட்டாக ஆஃப் ஆயிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் அவரோட மெயின் ஃபோக்கஸ் வந்து ஆரி வந்து எப்படி மாற்றி மாற்றி பேசலாம், அவர் பண்ணது தப்பு அப்படி தான் வந்து அவர் நின்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. இதில் பார்த்தீங்கன்னா பாலாஜியை யாருமே நாமினேட் பண்ணல, அவர் வந்து இந்த வாரம் எவிக்ஷன் ப்ராசஸில் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா அவர் பயங்கரமாக ஷாக் ஆயிடுச்சு அவருக்கு. இது அவரே சொல்றாரு, சிவாஜி செத்துட்டாரா அப்படின்றாரு, அவரால் நம்ப முடியல, யாருமே நம்மள நாமினேட் பண்ணல அப்படின்ட்டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் சிவானியை நாமினேட் பண்ணியிருந்தாங்க. சிவானியை வந்து நாமினேட் பண்ண காரணம் பார்த்தீங்கன்னா பாலாஜியோட ஷேடோலே இருக்காரு, அதனால சொல்லி அர்ச்சனா நாமினேட் பண்ணியிருந்தாங்க. இதை வந்து சிவானி வெளியில் வந்து சொல்றாங்க, யாருப்பா என்ன அப்படி சொல்லி நாமினேட் பண்ணது, வேற ரீசனே கிடைக்கலையா, பாலாஜியோட ஷேடோவா நான் இருக்கானா அதனால தான் வந்து என்ன நாமினேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிவானிக்கு ஒன்று புரியல, எப்போ பார்த்தாலும் பாலாஜி கூட இருந்தால் அந்த ரீசன் தான் ஒன்று வரோம் சொல்ல, நீங்கள் வேறு ஏதாச்சும் பண்ணால் தானே வேறு ரீசன் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி முக்கியமாக ஹைலைட்டாக நடந்தது. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நீங்கள் எதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.